Hi students, chapter 12 example 1.2 kind of solution. Verify the closer property, அதாவது அடைவு பண்பு, commutative property, பரிமாற்று பண்பு, associative property, சேர்ப்பு பண்பு, and fourth வந்து existence of identity and existence of inverse, அதாவது சமணி பண்பு, எதிர்மறை பண்பு ஆகியவற்றை சரிபார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது எந்த யூரோப்பு செயல்னா பிளஸ் ஓகே, எந்த செட்லனா இசட் முழு எண்களில், அதாவது வந்து ஃபார் த அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் பிளஸ் ஆன் இசட். அப்போ இசட்ங்கிற செட்டில் நம்ம செக் பண்ண போகிறோம், என்ன நமக்கு யூரோப்பு செயல்னா பிளஸ் ஓகே, இது அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கொடுக்கப்பட்ட செட் என்ன, இசட் முழு எண்கள் இன்டிஜர்ஸ் ஓகே. செட் எப்படி டிஃபன் பண்ண, ஜீரோ பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் பிளஸ் ஆர் மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ, அதாவது நான் இப்படி எழுதிட்டேன், அதாவது ஜீரோ இருக்குது, மைனஸ் வேல்யூம் இருக்குது, ப்ளஸ் வேல்யூம் இருக்குது, இதெல்லாம் முழு எண்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஈரூப்பு செயல் என்ன, பைனரி ஆப்ரேஷன் என்னென்னா ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டாங்க ஓகே. ஸோ நம்ம வந்து செக் பண்ண போகிறது இசட்டுக்கு ப்ளஸ் வந்து பைனரி ஆப்ரேஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு லாவும் நம்ம செக் பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து க்ளோசர் லா, அடைவு விதி. ஸோ அடைவு விதி செக் பண்ணுறது ரெண்டு எலமெண்ட் நமக்கு வேணும், இப்போ ஏக்குமா பி, ஃபார் ஆல் ஏக்குமா பி பிலாங்ஸ் டு ஒரு காமன் செட் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு என்ன சொல்லணும் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லணும். ஸோ இதுதான் அடைப்பு விதி. ஸோ இங்கே நம்ம செக் பண்ண போகிறது ஈர்ப்பு செயலுங்கிறது ஃப்ளஸ்ஸு, எந்த செட்டில்னா முழு எண்களில். அப்போ ரெண்டு நம்பர் நம்ம முழு எண்கள் எடுத்துக்கிறோம், ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம், அதாவது ஏ கமா பி பிலாங்ஸ் டு இசட். அப்போ ரெண்டு நம்பர் முழு நம்பரில் எடுத்துட்டு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு தெரியும், ரெண்டையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம், ஆனால் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா இசட்டுக்குள்ள தான் அது கிடைக்கும். கண்டிப்பாக ஜீரோ கிடைச்சாலும் அது இதுக்குள்ளே இருக்குது, மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிறனால. ஸோ ரெண்டையும் கூட்டினாலும் என்ன கிடைக்கும் அப்படின்னா அது வந்து வரக்கூடிய நம்பர் வந்து இசட்டில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா, அப்போ இசட்டில் வந்து அதாவது கூட்டலானது ஈர்ப்பு செயலியாக உள்ளது, அதாவது பைனரின்னு சொல்லிடலாம் அல்லது அடைவதின்னு சொல்லிடலாம். ஸோ தெர்ஃபோர் நம்ம என்ன சொல்லிடலாம், இசட் கமா ப்ளஸ் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு, அடைவு விதி நிறைவு செய்கிறது, அதாவது இசட் மீது ப்ளஸ்ங்கிற அந்த ஈர்ப்பு செயலி அடைவு பண்பை நிறைவு செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். தென் அடுத்தது காமுடேட்டிவ் லா, பரிமாற்று விதி. ஸோ இது நம்ம செக் பண்ணுறதுக்கு ரெண்டு உறுப்பு வேணும் நமக்கு, ஃபார் ஆல் ஏக்கமா பி, அப்போ ஏ ஸ்டார் பி பி ஸ்டார் ஏ நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம ப்ளஸ் எடுக்க போகிறோம். ஸோ ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாமே, அதாவது ஏ கமா பி பிலாங்ஸ் டு, இது வந்து நம்ம பொதுவான காமன் செட்டில் எஸ்எல் எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம சொன்னோம். அடுத்தது இதுக்கு வந்து நம்ம இசட்டில் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம், அதாவது முழு நம்பர்லாம் முழு எண்களில் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம், அந்த ரெண்டு நம்பர் வந்து நம்ம இது கூட்டல் தான். அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ நம்ம சொல்லிடலாம், அதாவது கூட்டும்போது எப்படி கூட்டினாலும் ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு, அதே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. அதனால் வந்து இதை வந்து பரிமாற்று விதியை வந்து நிறைவு செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தெர்ஃபோர் இசட் கமா ப்ளஸ் காமுடேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபைடு, இசட் அதாவது ப்ளஸ்ல இசட்ங்கிறது வந்து பரிமாற்று விதியை நிறைவு செய்யும் ஓகே. ரெண்டாவது ப்ரூவ் பண்ணிட்டு தென் அடுத்து வந்து அசோசியேட்டிவ் லா, சேப்பு விதி. ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு மூணு எலமெண்ட் நமக்கு வேணும், ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு எஸ்ல எடுத்துக்கிறேன். ஸோ அது ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இந்த ப்ராக்கெட்டு, அடுத்தது ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி, ஸோ இந்த ப்ராக்கெட். ஸோ இது ரெண்டு நம்ம ஈக்குவலாக வரணும். ஸோ அதே போல் நம்ம கூட்டல் தான் எடுத்துக்க போகிறோம், எந்த செட்டில்னா முழு எண்களில், முழு எண்களில் நம்ம மூணு நம்பர் எடுத்துக்கிறோம், ஏ கமா பி கமா சி ஓகே பிலாங்ஸ் டு இசட் ஓகே. நீங்கள் உதாரணத்துக்கு ரெண்டு நம்பர் மூணு நம்பர் எடுத்து கூட்டி பாருங்கள், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டிங் கூட்டிட்டு அடுத்த நம்பர் கூட்டி பாருங்கள், ஒரு ஆன்சர் கரெக்டாக தான் இருக்குது. அதே போல் லாஸ்ட் ஸ்டாண்டிங் கூட்டிட்டு அப்புறம் முன்னாடி இருக்கிற நம்பரை கூட்டினாலும் இது வந்து கண்டிப்பாக ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது, அது நமக்கு கிளியராகவே தெரியுது. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், தெர்ஃபோர் அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கு ப்ராக்கெட் போடுறோம், அடுத்து இந்த ரெண்டுக்கு ப்ராக்கெட் போடுறோம். அப்போ எப்படி பார்த்தாலும் எனக்கு ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, அதனால் வந்து இது க்ளோசர் லா இஸ் சாட்டிஸ்ஃபைடு. தெர்ஃபோர் இசட் கமா ப்ளஸ் ப்ளஸ்ஸில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அசோசியேட்டிவ் இசட் கமா ப்ளஸ்ஸில், தெர்ஃபோர் இசட் கமா ப்ளஸ்ஸில் சேர்ப்பு விதியை நிறைவு செய்கிறது. ஸோ அடுத்தது சமணி பண்பு, அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டி ப்ராப்பர்ட்டி சமணி பண்பு. ஸோ இதுக்கு நமக்கு வந்து ஒரு உறுப்பு எடுத்துக்கிறோம் எஸ்ங்கிற செட்டில், அதே சமயம் ஈங்கிற ஒரு எலமெண்ட்டும் வந்து இதில்
இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏ சொல்லலாம். அதே போல் இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ இ வந்து அது கண்டிப்பாக வந்து அந்த செட்டில் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ இதை தான் வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட், அதாவது சமணி உறுப்புன்னு நம்ம சொல்லுவோம். இங்கிறது சமணி உறுப்பு. ஸோ அந்த போல் நம்ம ஒரு உறுப்பு எடுத்துக்கலாம், ஏ பிலாங்ஸ் டு இசட், இசட்ல எடுத்துக்கிறோம். அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு இந்த நம்பர் அது ஏ கூட எதை கூட்டினால் அதாவது ஏவே கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும், ஜீரோ தான் நமக்கு தெரியும். ஓகே, அப்போ கூட்டலை பொறுத்து சமணி உறுப்பு என்னென்னா ஜீரோ தான். அப்போ வந்து ஜீரோங்கிறது கண்டிப்பாக இதுக்கு இந்த இசட்ல இருக்குது. ஓகே, நமக்கு தெரியும் இந்த இசட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது என்னது, இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆல்சோ என்ன சொல்லலாம், ஜீரோ பிளஸ் ஏ ஈக்குவல் டு அது ஏ தான் கிடைக்கு. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், சமணி உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது ஜீரோ சமணி உறுப்பு இ ஈக்குவல் டு ஜீரோ பிலாங்ஸ் டு இசட். அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா, சமணி விதி வந்து நிறைவே செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தேர்ஃபோர் எதில் அப்படின்னா இசட்டை பொறுத்து, இசட்டில் கூட்டலை பொறுத்து சமணி விதி உண்மையாகிறது. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, ஃபைனலாக எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, எதிர்மறை பண்பு. எதிர்மறை பண்பு செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு எலமெண்ட் வேணும், அது ஏ பிலாங்ஸ் டு எஸ் ஒரு காமனான விதியில் எழுதுகிறேன். அதே போல் ஒரு இன்வர்ஸ் அதாவது அந்த எலமெண்ட் அதாவது நேர் எதிர்மறை உறுப்பு இதில் பிலாங்ஸ் டு ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா அதாவது ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இன்னு நம்ம சொல்லலாம். அதே போல் ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு இன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம கண்டிப்பாக இ வந்து இதில் பிலாங்ஸ் டு கண்டிப்பாக ஆகிருக்கணும். இ வந்து அதாவது ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி நம்ம செக் பண்ண முடியும். அப்போ ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சோம், தேர்லேயே படிச்சிட்டோம், இது வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் சமணி உறுப்பு ஜீரோ இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து இதை ஃபோர்த்துக்கான ப்ரூஃபை பார்க்கலாம். அப்போ ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிற உதாரணமாக ஒரு எலமெண்ட்டை நான் இசட்டில் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இசட்டில் எடுக்கும்போது இந்த எலமெண்ட்டுக்கு எந்த நம்பர் போட்டால் கூட்டல் இல்லையா, இப்போ கூட்டல் நம்பர், அப்போ எந்த நம்பர் போட்டால் அதே ஜீரோ கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் போடணும், அது என்ன போட்டால் வந்து நமக்கு ஜீரோ கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏன்னு எடுத்து அந்த இடத்துல மைனஸ் ஏ போட்டால் நமக்கு என்ன கிடைக்கு, ஜீரோ கிடைக்கு. அப்போ ஏனுடைய எதிர்மறை என்னன்னு சொல்லிடலாம்னா மைனஸ் ஏன்னு நம்ம சொல்லிடலாம். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஃபோர்னு எடுத்துக்கிறேன், இது கூட எதை கூட்டினா ஜீரோ கிடைக்கு, மைனஸ் ஃபோரு. இந்த மைனஸ் ஃபோருங்கிறது கண்டிப்பாக அந்த இசட்டில் இருக்குது, ஏன்னா வந்து குறையன்களும் இருக்குது மிக எண்களுக்கு ஜீரோவும் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏ வந்து பிலாங்ஸ் டு இசட்னா கண்டிப்பாக மைனஸ் ஏங்கிறது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து மைனஸ் ஏ இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு இசட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா எதிர்மறைங்கிறதுன்னு சொல்லலாம், ஏன்னு எதிர்மறை என்ன மைனஸ் ஏன்னு சொல்லிடலாம். அப்போ இன்வர்ஸ் எலமெண்ட், இட் இஸ் அ இன்வர்ஸ் எலமெண்ட். ஓகே, ஏ இன்வர்ஸ் அதாவது எதிர்மறை உறுப்பு, சமணி உறுப்பு இருந்தால் தான் இந்த எதிர்மறை உறுப்பு வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், இன்வர்ஸ் எலமெண்ட். அப்போ இன்வர்ஸ் எலமெண்ட் என்ன, ஏக்கு வந்து இன்வர்ஸ் எலமெண்ட் என்னன்னா ஏ மைனஸ் ஏ. அப்போ மைனஸ் ஏ ஆல்சோ பிலாங்ஸ் டு இசட்ங்கிறனால கண்டிப்பாக வந்து என்னது, இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேர்ஃபோர் இசட் கமா பிளஸ் அதாவது இந்த கண்டிஷனில் ப்ளஸ்ஸுங்கிற அந்த ஈர்ப்பு செயலை பொறுத்து இசட்டில் வந்து எதிர்மறை விதி நிறைவு செய்யும், அதாவது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, இப்போ இந்த எதிர்மறை விதியும் வந்து நிறைவு செய்யுது. ஸோ அதுக்கு ஏக்கு ஒரு எலமெண்ட்னா அதனுடைய எதிர்மறை என்னது, மைனஸ் ஏ. ஸோ டிசா ஆல்சோ பிலாங்ஸ் டு இசட். ஸோ அதனால் ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்து கண்டிப்பாக இன்வர்ஸ் எலமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுலேருந்து நான் நம்ம அந்த அஞ்சுமே நம்ம செக் பண்ணிட்டோம், அதாவது ரெண்டாவது பரிமாற்று, அடுத்து வந்து சேர்ப்பு விதி, அடுத்தது சமணி பண்பு, அடுத்து ஃபைனலாக வந்து இந்த எதிர்மறை பண்பு, நாலுமே செக் பண்ணிட்டோம். இது கான்செப்ட் தெரிஞ்சால் போதுமானது. இந்த நம்பர்ஸ் வந்து செட்டில் இருக்கிற நம்பர்ஸை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த விதிகளெல்லாம் ஈஸியாக வந்து வெரிஃபை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.